நெருப்பு மாதிரி இருந்தான். ஒருத்தன் பத்து பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன், பத்து பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன். வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் நிசோசோ. இந்த உடல் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம MT-15 BS7 சொல்லி இந்த பைக்கை நம்ம இந்தியாவில் கொண்டு வர போகிறாங்க. அந்த பைக்கை பற்றி இந்த உடல் உங்களை டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு பைக் பிடிக்குன்னு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா பைக் நார்மலாக பிடிக்கும், பைக்கை பற்றி ஃபேக்ட்ஸ் அண்ட் அப்கமிங் பைக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அப்படின்னிங்கன்னா நம்ம லைஃப் த்ரோட்லஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லாகன் தட்டி ஆல்ரோ ஆப்ஷன் போட்டால் நான் போகிற அப்கமிங் பைக் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த பைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. BS7 பைக் இது. ஸோ இந்த பைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இந்தியன் ரூல்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ நம்ம MT-15 பற்றி பார்த்தோம். அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா MT-யோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் டார்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷார்ட்ஸை சொல்லியிருப்போம். அந்த ஷார்ட்ஸை போய் நம்ம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஓவர் 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேக்ட்ஸ் இந்த பைக் இந்த வீடியோட ஸ்கிப் ஆகி போகும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யமகாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் நம்பர் ஒன் நேக்கட் பைக்னால் நம்ம யமகா தான் சொல்லுவோம். ஏன்னா 155 cc மைலேஜ் ஆனாலும் லுக் ஆனாலும் ஸோ நிறைய அந்த பைக்கில் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஒரு காலத்தில் டியூக் இருந்துச்சு, இப்போ டியூக் இருக்கு எப்போ அப்படின்னு கேட்பீங்க. டியூக் BS4ன்றது வேறு, BS6ன்றது வேறு. இப்போ BS4 பைக்கில் பார்த்தீங்கன்னா லுக்கையும் தாண்டி பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் அண்ட் புல்லிங்லாம் அவ்வளோ இருக்கும். இப்போ இந்த இயரில் பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக் இருந்தும் பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் அந்தளவு நல்லா இருக்காது. நல்லாயிருக்கும் தாண்டிட்டு அந்த BS6 ரூல்ஸ் படி பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டு கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணி நீங்கள் MT-15 கம்பேர் பண்ணுறீ, MT-15 எக்ஸாஸ்ட் நோட்டை அந்தளவு நல்லா இருக்காதே அப்படின்னு கேட்பீங்க. MT-15 பொறுத்தளவு பசங்களை பொறுத்தளவு பைக்கை மூணு பார்ப்பாங்க. பைக்கோட லுக், மைலேஜ், நெக்ஸ்ட் அந்த பைக்கோட மெயின்டெனன்ஸு. ஸோ இது மூணும் அடிச்சிருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா யமகா இதை கொண்டு வந்திருக்காங்க. MT-15 ஆனாலும் சரி, நம்ம R15 ஆனாலும் சரி, மைலேஜ் அண்ட் பைக்கோட லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்துருக்காங்க. ஆனால் பைக்கோட காசு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொட்டணும் தாண்டிட்டு மற்ற பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த பைக்கோட காசு ரேட்டு ஜாஸ்தி தான். பட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். ஸோ இந்த MT-15 வெர்ஷன் தெரியல பார்த்தீங்கன்னா நியூ கலர், நியூ டெக்னாலஜி, நியூ கலர் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 5 மேஜரான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அப்டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா TFT கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. எனக்கு இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம TFT கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டியூக் 390 காப்பி பண்ண மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ ஃபீலிங்குன்னு தாண்டிட்டு அந்த பைக்கோட டியூக் 390 காப்பி பண்ண மாதிரி லுக் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபோர்ட் பைக்கில் TFT கிளஸ்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட முன்னாடி விண்ட்ஷீல்டை மறைச்சிரும். பட் இந்த மாதிரி நேக்கட் பைக்கில் கொடுக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா MT-15 ஆல்ரெடி நம்ம டியூக் ஹைட்டோட கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டியூக் இதையும் கம்பேர் பண்ணும்போது லைட்டாக சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கு. சிசியில் சொல்லல, பைக்கோட அந்த ஃபேரிங்ஸ் அந்த மாதிரி ஐட்டத்தில் சொல்கிறேன். ஆனால் இதிலே நம்ம நினச்சி பாருங்கள், இப்போ இந்த கிளஸ்டருக்கு பதிலாக நம்ம TFT கிளஸ்டர் கொடுக்கும்போது நம்ம ஃபோன் மாதிரி கிளஸ்டர் கொடுத்து அந்த பைக்கில் ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக் 390 காப்பி பண்ண மாதிரி இருக்கும். பட் நம்ம எம்மகா எந்த மாதிரி கிளஸ்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு சரியாக தெரியல. ரெண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் நம்ம டியூக் 390 மாதிரி. என்ன பண்ணுற டியூக் 390 காப்பி பண்ணி தான் நம்ம MT-15 வெர்ஷன் 3 கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஏபிஎஸை பொறுத்தளவு இப்போ நிறைய பேர் ஸ்டன்ஸ் ரைடர்ஸ் இருப்பாங்க. இந்த ஏபிஎஸ் இப்போ நம்ம டியூக் 390 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணுறது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஏபிஎஸ் வேணும், நீங்கள் ஸ்டன்ஸ்லாம் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஏபிஎஸ் நான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரூட் பிளான் பண்ணுறேன், எனக்கு ஏபிஎஸ் வேணும் அப்படின்னு நினச்சி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த MT-15 V3லையும் கொடுக்க போ வெர்ஷன் 3 கொடுக்க போகிறாங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டன்ட் ரைடர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் பை ஃபங்க்ஷனாக எல்இடி ஹெட்லைட் கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு பவர் அண்ட் விசிபிலிட்டி இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட லுக்குக்காக பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட் கொடுக்க போகிறாங்க. ஒரு பைக்கோட லுக்கை டிசைட் பண்ணுறது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பைக்கோட ஹெட்லைட்டை தான் பார்ப்பாங்க. பைக்கோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது பைக்கோட ஃப்ரண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பைக்கோட லுக்கு, நெக்ஸ்ட்டு பின்னாடி பாடி ஷீஸ் தான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் பைக்கோட ஹெட்லைட் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால பார்த்து இந்த மாதிரி லுக் கொடுத்துருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபோட்ரஸ்ட் பில்லியனர் ரெட் கொடுக்க போகிறாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட கலர் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. கலர் சேஞ்ச் என்ன பண்ண, நியூ கலர் கொண்டு வர போகிறாங்கன்னு கேட்டிங்க. ஆமாம், ஸோ நியூ கலர் கொண்டு வர போகிறாங்க. அலைவி கலர் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அலைவிலே பார்த்துக்கிட்டு கலர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த பைக்கு கேஸ்ட்டை நம்ம எனக்கு தெரிஞ்சளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம யமகாவோட அஃபிஷியல் கலரே பார்த்தீங்கன்னா ப்ளூ தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் 2024 பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ண ஒரு வேல்யூ ஃபார் மணின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் ரேஞ்சை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீஃப்னா கொஞ்சம் அணில மடன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பைக் தான் வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு பைக்குன்ற
மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கேற்ற கம்ஃபர்ட் பார்க்கணும். அந்த கம்ஃபர்ட் பார்க்கும் போதே நம்ம MT-15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நல்ல ஒரு உடம்பாக இருக்கவங்க அவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி சீட்டில் கொண்டாங்கன்னா, ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரோ உட்காரணும், ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் சிரமமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்டேபிளாக உட்காருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அளவு நல்லாவும் இருக்காது, நல்லாவும் தான் இருக்கான் தண்ணிட்டு நமக்கு ஒரு சேஃப்டி இருக்காது. இப்போ நம்ம பைக்கில் ஒரு மூணு பேர் போகிறோம், பசங்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களை பொறுத்தவரை ரெட்டக்கால போட்டு கோரும் போது பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஒரு ஆள் உடம்பு ஒரு ஆள் அந்த மாதிரி கோரும் போது பின்னாடி சீட் ரேஞ்சு கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பைக்கு இப்போ எதுவும் ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாக்க அவங்க சேஃப்டி இல்லாமல் கண்டிப்பாக வழங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சேஃப்டி ஒரு கிரிப்னஸ்க்காக ஏதாவது ஹேண்டில் பார் மாதிரி சொந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் அஞ்சாவது அந்த பைக்கோட டிஸ்பிளே பண்ணுறது பார்க்கலாம், 155 cc அந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 56 km/L லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க, 4 stroke 4 valve, 18.4 PS, 10,000 RPM, 14.1 Nm ஆஃப் டார்க், 7,500 RPM கொடுத்துருக்காங்க. அதான் பார்த்தீங்கன்னா 7,500 RPM அந்த Nm ஆஃப் டார்க் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ், 10 L டேங்க் கெப்பாசிட்டி இருக்க போது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படி மேடம் கால் கனெக்ட் டிஸ்கிரேட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் வர நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் ஒரு நேவிகேஷன் மாதிரி காட்டும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவைலபிள் இருக்க போது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி TFT கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. எல்லா லைட்டும் பார்த்தீங்கன்னா LED கொடுக்க போகிறாங்க, LED இண்டிகேட்டர், LED டெயில் லேம்ப், LED ஹெட்லைட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க போகிறாங்க. டயர் செக்ஷன் பற்றி பார்க்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 100/80 section டயரும், ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 section டயரும் கொடுக்க போகிறாங்க, 17-inch அலாய்வில். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம MT-15 2023 லான்ச் ஆனதில் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க, பைக் பற்றி அப்டேட்ஸ் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் பண்ண கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன். என்ன போல் வழக்கு இது அனுக்க மறந்துடாதீங்க, என்னத்தை உயர்வீங்க தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மேற்கு கூலி தரும், இது அனுக்க மறந்து முயற்சி திரும்பியாக்க முயற்சி நிம்மைப்பு குத்திவிடும், இதையும் என்னைக்கு மறந்துடாதீங்க. ஸோ எந்த பைக் ஓட்டமாக பார்த்து சேவை ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுங்க, ஹெல்மெட் போடாமல் பைக் எடுக்காதீங்க, பிடிச்சது மட்டும் பண்ணுங்க, பிடிச்சது விடாமல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கேஸ், தேங்க்ஸ் ஃபார்